பின்னாடி இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பின்னாடி இருந்து அவங்க ஐயா செய்யறாங்க. முன்பாக நீட்டி கட்டை விரல் உள்ளங்கையில் வைத்து விரல்கள் மூடி முதுகுக்கு பின் கைகளை வைத்து வலது கை மணிக்கட்டில் இடது கை இருக்குமாறு செய்ய வேண்டும். டீப் பிரீத்திங், மிக ஆழ்ந்த உள்மூச்சு, லாங் பிரீத், மூச்சை வெளிவிட்டு கொண்டு மெது மெதுவாக நெற்றியை தரையில் வைக்க வேண்டும். லவணம் அடி வைத்து சுவாசம் 30 செகண்ட்ஸ் இருக்கலாம், 30 தோண்டி இருக்கலாம். ஆனால் குதிங்காலேருந்து எழுந்திருக்க கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த குதிங்கால தான் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த நம்ம பாயிண்ட்ஸை, அதாவது என்ன பாயிண்ட்ஸ், நம்ம அந்த பாயிண்ட்ஸ் பூரா வந்து பிட்யூட்டரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இயக்கப்படுகிறது. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து அதில் படும் பொழுது, அந்த பிட்டத்தில் படும் பொழுது என்ன ஆகுதுன்னா வயிறு குறையப்படுகிறது, வயிறும் குறைக்கப்படுகிறது. பின்பு வந்து வஜ்ராசனம் உட்காரும் பொழுது நமக்கு பயிற்சி பிரச்சனை சரியாக, காலை கொஞ்சம் கம்மி, கால் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, புரிஞ்சு அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, மெதுமே தண்ணிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நன்றாக கால்கள் எவ்வாறு இருக்கிறது. இந்த குதிங்கால் தான் ஐயா உட்காந்துருக்காங்க. இந்த குதிங்காலில் எந்திரிக்காமல் பண்ணும் பொழுது வயிறு தசை நல்லா அமுங்கும் பொழுது சுகர் பிரச்சனையும் சரியாகிறது, வயிற்றுள்ள இன்சுலின் நன்றாக சுரக்கிறது. அப்பொழுது சுரக்கும் பொழுது என்னாதுன்னா நல்ல வேலை செய்யற மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை என்பது உண்மையான சித்தருடைய வாக்கு. அப்படியே மெதுமெதுவாக மேலே வாங்கிய மூச்சை நல்லா உள்வாங்கி கொண்டு ரிலாக்ஸ், அப்படியே கைகளை நீண்ட நாள் பயிற்சி பிறகு நாடிய கரையில் வச்சோம்னா பிட்யூட்டரி பிரியூட்டரி ஸ்டிமுலேட் ஆகும், ஞாபக சக்தி ரொம்ப நல்லது. நல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதே போர்ஸில் சின் வந்து இப்போ ஒரு டச் ஆகிற அளவுக்கு பண்ணலாம், அந்த மாதிரியும் செய்யுது காட்டுறேன் பாருங்க. மிகவும் அருமையாக ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசனத்தை. இதன் மூலமாக மூச்சு காற்று நல்லா இதயத்துக்கு சென்றடையும் என்பது சித்தருடைய கருத்து. இந்த சின் வைக்கிறவங்க கழுத்து வலி இருக்கும் பொழுது செய்யக்கூடாது. கழுத்து வலி யாருக்கு தற்சமயம் இருக்கோ, இந்த ஆசனம் பண்ணும் பொழுது எனக்கு கழுத்து வலி இருக்குன்னு யாரும் சொல்கிறாங்களோ அவங்க இந்த சின் வைக்கக்கூடாது, நெற்றிய திரள் வைக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கா, கொஞ்சம் கால்களை மெதுவாக எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ், காலில் நீட்டி அப்படியே படுத்துக்கலாங்க. ஒரு ஒரு நிமிடம் ரிலாக்ஸை படுத்துக்கலாம். ஒரு இதுதான்